வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஆஞ்சலோன் டிமேட் அக்கவுண்ட்ல எப்படி ஐபிஓ அப்ளை பண்றது, ஐபிஓ அப்ளை பண்றது நமக்கு அலர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்றது அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்களோட ஆஞ்சலோன் டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ஐபிஓஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஐபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கும். சோ அதோட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நீங்க எந்த ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு லாட் அப்படின்ட்டு என்டர் பண்ணுங்க. இப்ப இங்க ஒரு லாட் அப்படிங்கிறப்ப ஒரு லாட் அப்படின்ட்டு என்டர் பண்ணிக்கலாம். சோ இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 499 வந்து 524 வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணலாம். சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 511 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஓ நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே உங்களோட யூபிஐ ஐடி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்ளை ஃபார் ஐபிஓ அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க. சோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரும். சோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் குள்ள நம்மளோட யூபிஐ ஐடிக்கு வெரிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வரும். நம்ம அப்ளை பண்ற ஐபிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு லிங்க் இன் டைம் அப்படின்ட்டு இந்த வெப்சைட்ட கூகுள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பப்ளிக் இஷ்யூஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. இப்ப இந்த பேஜ் ஓபன் ஆனவன நீங்க ஐபிஓ வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. சோ அப்ளை பண்ண கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் டைம்ல எந்தெந்த ஐபிஓ எல்லாம் நீங்க செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுல இருக்கும். சோ இதுல நீங்க ஏதாவது ஒரு கம்பெனியோட ஐபிஓ நீங்க செக் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் இங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேன் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. சோ என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நேம் இருக்கும், உங்களோட எவ்வளவு ஷேர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க, எவ்வளவு பிரைஸ்க்கு அப்ளை பண்ணீங்க, ஐபிஓ அலாட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 250 ஷேர்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கும். சோ ஐபிஓ இந்த ஐபிஓ நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்க 00 அப்படின்னு இருக்கு இல்லையா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஷேரோட குவான்டிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கும். இது மூலயமா நம்ம ஐபிஓ நமக்கு அலர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்மளால ஈஸியா செக் பண்ணிக்க முடியும். இப்ப நம்மளோட யூபிஐ ஐடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வெரிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. வந்த உடனே உங்களோட யூபிஐ ஐடியோட பின் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரும். இந்த ஐபிஓ கிடைச்சது அப்படின்னா அந்த கம்பெனி ஐபிஓக்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருவாங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா நமக்கு ரீஃபண்ட் டேல அந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல ரிலீஸ் ஆயிரும். சோ இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சலோன் டிமேட் அக்கௌண்ட்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா லிங்க் டைம் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஞ்சலோன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்படின்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளோட சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.